हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கோவக்காய் பொரியல் செய்யறது எப்படினு பார்க்கலாம் வாங்க மழை வந்திருக்கிறதுனால கோவக்காய் செடி நல்லா வளர்ந்து கொடி எல்லாம் பாருங்க நல்லா படர்ந்து வந்திருக்கு இப்போ இதில இருக்க கோவக்காய் நாம பறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே நம்ம கோவக்காய் எல்லாம் ஃபுல்லா பறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இத நாம நல்லா வாட்டர்ல க்ளீன் பண்ணிக்கலாம் அது மேல பால் எல்லாம் இருக்கும் அத நல்லா மேல தேய்ச்சி விட்டோம்னா அதெல்லாம் போய்டும் இது போல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கோவக்காயில நிறைய மருத்து குணங்கள் இருக்கு இது முக்கியமா சோரியாசிஸ் சுரங்கு தேம்பல் இது போன்ற தோல் வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு நமக்கு வந்து முடி நிறைய கொட்டும் அது மட்டும் இல்ல பொடுகு அதிகமா இருக்கும் அந்த பொடுகு முடி உதிர்வை தடுக்கவும் இந்த கோவக்காய் வந்து யூஸ்புல்லா இருக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம நல்லா கோவக்காய் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இத எடுத்துட்டு போயிடு கட் பண்ணிக்கலாம் நீங்க காய் எடுத்து அடிலயும் கொணலயும் கட் பண்ணிடுங்க இதுக்கு அப்புறம் காய் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு அத நாலா கட் பண்ணிக்கோங்க இதேபோல எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து பாருங்க ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் நான் பொரியலுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கேன் தேங்காய் சின்ன முடி ஒன்னு துருவி எடுத்துக்கேன் இதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கேன் கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் மல்லி தூள் அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கேன் இப்போ நாம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் தாராளமா ஊத்தி நல்லா காய வச்சிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாம ஃபர்ஸ்ட் கோவக்காய் பொரிச்சுக்கலாம் ஏன்னா கோவக்காயில வந்து நிறைய கசப்பு இருக்கும் அதனால நாம எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டோம்னா கசப்பு தன்மை போய்டும் அதனால தான் இப்போ கோவக்காயை சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு பாவக்காய் அதனால ரொம்ப கசப்பா இருக்கும் விவசாய பாவக்காயா அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில பொரிய விடுங்க அந்த தோல் எல்லாம் நல்லா சுருங்குற வரைக்கும் எண்ணெயில இந்த கோவக்காய் நல்லா வேகட்டும் ஏனா கோவக்காய் ரொம்ப கசப்பா இருந்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது போல நாம பண்ணி கொடுத்தா கோவக்காய் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கசப்பு தன்மை அதிகமா இருக்காது பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டிருக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம் பாருங்க கோவக்காய் வந்து ஃபுல்லாவே நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இத தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கிருக்கும் பாருங்க நம்ம இந்த மாதிரி எண்ணெயில பொரிக்கிறதுனால கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டோம்னா அது கசப்பு வந்து தெரியாது அதனால தான் இது எண்ணெயில பொரிச்சுக்கிறோம் ஓகே பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வடை சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறமா கடுகு சேர்த்துடுங்க கடுகு வந்து நல்லா வெந்திருச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு அப்புறம் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயிலே இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா பொரியல் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துடலாம்
இதுக்கப்புறமா கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கறி மசாலா பொடி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தினா பொரியல் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுன்னா பச்சை வாசம் வராது. அதனால் ஒரு 30 செகண்ட் நல்லா இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த கோவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் புளி கூட லைட்டாக சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறம் கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கோவக்காய் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா இப்போலாம் ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.